அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாலும் ஒரு நபி மொழி. அத்திப்பழம் பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தில் இருந்தார்கள். அப்போது இஷா தொழுகையின் இரண்டு ரக்காத்துகளில் ஒன்றில் 95வது அத்தியாயமான வத்தீனி என்ற சூராவை ஓதினார்கள். இந்த நபி மொழி சஹீஹுல் புகாரி என்ற நூலில் 4952 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சூராவிலே அல்லாஹு தாலா அத்தி மரத்தின் மீது சத்தியமாக என்று சத்தியமிட்டு கூறுகின்றான், பழங்களில் மிகுந்த மருத்துவ குணம் கொண்டது அத்திப்பழம். அத்தி களிமண் நிலம் மற்றும் ஆற்று படுக்கைகளில் நன்கு வளர்கின்ற ஆற்றல் பெற்றது. அத்திப்பழம் என நாம் பார்க்கக்கூடியது உண்மையான பழம் அல்ல, அது ஒரு பூவேயாகும். அத்தி மரத்தின் வினோதமான பூவும் விதைகளும் சேர்ந்ததே பழம் என்னும் ஒரு தோற்றத்தை தருகின்றது. அத்தி பழங்கள் 6 முதல் 8 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கின்றன. அப்படிப்பட்ட மரங்களில்தான் அவைகள் காய்க்கின்றன. பெரிய முட்டை வடிவிலான இலைகள் இருக்கும். அத்திப்பழம் இரு வகைப்படுகின்றன, சீமை அத்திப்பழம் என்பதும் நாட்டு அத்திப்பழம் என்பதாகவும் அறியப்படுகின்றன. அத்திப்பழம் கொத்தாக செடியின் அடிப்பகுதியிலோ தண்டின் எப்பகுதியில் வேண்டுமானாலும் கிளைகள் பிரியும் இடத்தில் தொங்கியபடி காணப்படும். பழுத்ததும் உட்புறம் சிவப்பாக இருக்கும். விதைகள் ஆலம்பழத்தில் இருப்பது போன்று சிறியதாக காணப்படும். ஆண்டுக்கு இருமுறை அத்திப்பழம் அறுவடை செய்யப்படுகின்றன. ஒரு மரத்தில் சுமார் 180 முதல் 300 கனிகள் வரைக்கும் காய்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கனிகளை உலர வைத்து வெகு நாட்கள் வரை வைத்து பதப்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளலாம். உணவை விரைவில் ஜீரணிக்க செய்து சுறுசுறுப்பை தந்து கரும் பித்தம் வியர்வை இவைகளையெல்லாம் கடுமையான முறையிலே வெளியேற்றி கடும் பித்தத்தை வியர்வை மூலம் வெளியாக்கி ஈரல் நுரையீரலே இருக்கக்கூடிய தடுப்புகளையும் நீக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது. அத்திப்பழத்தை தின்பதனால் வெட்டையின் ஆணிவேர் அற்றுப்போகிறது. கால் விரல்களில் உண்டாகும் ஒரு விதமான நோயையும் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் அத்திப்பழம் தின்பதனால் ஏற்படுகின்றது. இந்த பழத்தை உண்பதால் வாய் மணக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. தலைமுடி நன்கு வளர்வதற்கு இந்த அத்திப்பழம் ஒரு மிகச்சிறந்த ஆற்றல் மிக்க சக்தியாக திகழ்கின்றது. அத்தி நல்ல மனத்துடன் இருந்தாலும் பழத்தை அறுத்தால் அதற்கு மெல்லிய பூச்சிக்கள் புழுக்கள் இருப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கின்றது. அவற்றை நீக்கி பதப்படுத்தாமல் உண்ண முடியாது. எனவே பழத்தை பொதுவாக உடல் பலவீனத்திலும் காய்ச்சல் காலங்களிலேயும் மக்கள் பயன்படுத்தி வருகின்றார்கள். பதப்படுத்தப்பட்ட அத்தி பழங்கள் யுனானி நாட்டு மருந்து கடைகளிலேயும் இன்றைக்கு சர்வசாதாரணமாக விற்கப்படுகிறது. இதை சீமை அத்திப்பழம் என்றும் கூறுகின்றார்கள். சீமை அத்திப்பழம் வெண்குஷ்டத்தை குணமாக்கி ஒரு மிகச்சிறந்த ஆற்றல் மிக்க தன்மை கொண்டதாக திகழ்கின்றது. இந்த பழத்தை அல்லாஹு தானா இறைமறை குர்ஆனின் வாயிலாக சத்தியமேற்று கூறுவதை நாம் எண்ணி பார்க்கின்ற போது மிகச்சிறந்த ஆற்றலுக்குரிய தன்மை இந்த பழத்தில் இருப்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. எல்லாம் அல்ல, அல்லாஹு தாலா அவருடைய வேத முறையின் மூலமாக சத்தியமிட்டு கூறப்பட்ட அத்திப்பழத்தினுடைய பிரயோஜனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அடைந்து கொள்ளக்கூடிய நிர்வாகியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.